அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி நம்ம மக்கால ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து சஹாபாக்களுடைய வீடு, அவங்களுடைய காலம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த இடத்த நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு அந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வரும். பழைய மக்கா, பழைய காலத்து மக்கா, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய கடைவீதி, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பொழுதுபோக்கு இதெல்லாம் இருக்கிற இடம் இப்போயும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் மலைக்கு மேலே ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதில் டாக்ஸி பிடிச்சி தான் நம்ம போகணும். நான் மக்கால மிஸ்வலா அப்படிங்கிற ஏரியாவில் தான் வீடு எடுத்து தங்கியிருக்கேன். இங்கேருந்து ஹரம்க்கு ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம். இந்த மலைக்கும் இங்கேருந்து தான் நம்ம டாக்ஸி ஏறணும். ஃபஸ்ட் டைம் மக்கா வர்றவங்க ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு இந்த மாதிரி மக்காவுக்கு போகணும், ஹரம்க்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது டாக்ஸிக்காரவங்களுக்கு. ஸோ அதனால் நமக்கு எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹரம்க்கு பக்கத்துலேயே, ஹரம்க்கு போகிறதா இருந்தால் ஹரம்க்கு போகிறதுக்கே மெயினான 5 ரோடு இருக்குது. இந்த மாதிரி மிஸ்வலா அப்படிங்கிற ஒரு ரோடு இருக்கும், அப்புறம் அஜியாத் அப்படிங்கிறது, ஜபல் காபா, உம்முல் குரா ரோடு, அப்புறம் கஸ்ஸா. இந்த 5 ரோடு தான் மக்கா ஹரம்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஏரியா. இந்த ஏரியாவில் ஏதாவது ஏரியாவுக்கு வந்துட்டோன்னா நம்ம ஹரம்க்கு நடந்தே போயிடலாம். நம்ம மலைக்கு போகிறதுக்கு இந்த இடத்துலருந்து தான் நம்ம வண்டி ஏறணும். இப்ராஹிம் ஹலீல் ரோட்டில் ஒரு ரைட்டு வரும். அந்த ரைட்டுக்குள்ளே போனோம்னா லைனாக டாக்ஸியாக நிற்கும். இது இந்த மலைக்கு போகிறதுக்கான வழி. இதே மாதிரி இன்னொரு மலை இருக்குது, அந்த மலைக்கு நம்ம வேறு இடத்துலேருந்து நம்ம டாக்ஸி ஏறணும். மிஸ்வலா பாலத்துக்கு பக்கத்தில் இருந்து பெருநாளைக்கு அப்புறம் மக்கால வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 37 டிகிரி வந்திருக்கு. இந்த வெயில் ஒரு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நல்ல பயங்கரமாக வெயில் அடிக்கும். இப்ராஹிம் ஹலீல் ரோட்டில் யாமார் அல் ஹலீல் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு சந்து போகும். இதில் போய் தான் நம்ம டாக்ஸி ஏறணும். இந்த வண்டி தான் மலையில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுற வண்டி. இந்த வண்டியில் போனால் ஒரு ஆளுக்கு 2.5 ரியால் வாங்குவாங்க. நம்ம இதோட சின்ன காரில் போனோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 3 ரியால் வாங்குவாங்க. லேடிஸ்லாம் உள்ளே உட்காந்துப்பாங்க, நம்ம பசங்க ஆம்பளைங்கள்லாம் மேலே ஏறிட்டு வரணும். பேபி ஜபல் வண்டி எடுத்துட்டாங்க. 2-3 பேர் ஏறினாவே போதும், வண்டி எடுத்துருவாங்க. போகிற வழியிலேயே மக்கள் நிப்பாட்டி ஏறுவாங்க. இவங்க தான் என்னோட ட்ராவல் பண்ண போகிறாங்க. ரோட்டில் போகிற எல்லாருமே எப்போ வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். பாகிஸ்தான் பங்காளி? பங்காளி. பங்காளி ஃபைன். பங்காளி பங்காளி மீன் நாராயண்கஞ்ச் தாக்கா. ஆ தாக்கா. இதுதான் அந்த மலைக்கு போறதுக்கான வழி. மலைக்கு மேல இருக்கிறவங்க டெய்லியும் இந்த வழியாக தான், இந்த மாதிரி தான் வந்துட்டு போவாங்க. வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் வருவாங்க. இந்த ரோடே ரொம்ப சின்ன ரோடு. ஒரே நேரத்தில் 2 வண்டி ஆப்போசிட்டில் வந்துருச்சுன்னா நம்ம நிப்பாட்டி தான் நம்ம போக முடியும். அப்புறம் இங்கே வர்றவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வரும்போது ஃபோனு, காசு இதெல்லாம் நம்ம பத்திரமாக வச்சுக்கிறணும். பிளஸ் நம்ம வீடியோ எடுக்கும் போது, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது இவங்களுக்கு பிடிக்காது. எனக்கே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீடியோ எடுத்து நம்ம ஃபோனை பிடுங்கிட்டு ஓடி போய், நான் அவங்கள துரத்திட்டு ஓடி போய், அதுக்கப்புறம் அவங்களாம் அந்த வீடியோலாம் அழிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதும் 2 தடவை என் ஃபோனை பிடுங்க வந்து தப்பிச்சு போய் இந்த மாதிரி தான் நடக்கும்.
الله اكبر یہ کہاں سے اگیا رے بھائی الله اكبر الله اكبر يا حبيبي شيل ايوه سوي فيديو يو بعدين يورزاين بترما كنت وند سيت الدرايفر اكيد لك عربي سوي இதுதான் டிராப்பிங் பாயிண்ட் இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு ஊருக்குள்ளே வந்தாச்சு முதல்ல இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதை போய் பார்ப்போம் அங்கேருந்து பார்த்தா குரான் இறங்கின மலை நூறு மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலையே இங்கேருந்து தெரியும் இங்கேருந்து பார்த்தா நமக்கு ஹரமே தெரியும் இந்த பில்டிங் தான் ஜபல் உமர்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மலை இருந்துச்சு இந்த மலையை எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டு இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இதுவும் இந்த அட்ரஸ் அப்படிங்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் அந்த மலையோட ஓரத்தில் நின்று பார்ப்போம் பயங்கர ஹைட்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மலையையும் போகிற காலத்தில் இடிச்சிருவாங்க அப்புறம் எல்லாமே ஹோட்டலாக மாறிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இங்கேருந்து பார்த்தாவே காபத்துல்லா தெரியும் சஃபா மர்வா மலை தெரியும் இங்கே தெரிகிற இந்த மலைக்கு பேர் தான் நூறு மலை இந்த மலையில் உச்சியில் ஒரு குகை இருக்கும் அந்த குகைக்கு பேர் தான் ஹீரா குகை அந்த குகையில் தான் முதல் முதலாக குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு நம்ம அடுத்ததா இங்கே உள்ள வீடுகள் தெருக்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் இங்கே இருக்கிறவங்களில் அரபிகளை விட இதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த பர்மாவிலிருந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தேரிகளாக வந்தவங்க தான் இங்கே அதிகம் அவங்க இங்கே வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே திருமணம் முடிச்சு இங்கேயே வேலை பார்த்து இப்படி ரெண்டு மூணு தலைமுறையாக அவங்க இப்படியே இருந்துட்டு வராங்க இதுதான் இவங்களுடைய வீடு இவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் இன்னும் இதை விட மோசமாகலாம் இருக்குது போய் பார்ப்போம் இந்த மலை இருக்கிற ஏரியா சுபைக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது இப்படி மிஸ்ஃபலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் அதே மாதிரி சுபைக்கா அப்படிங்கிறது ஒரு ஏரியா அதில் தான் இந்த மலை இந்த வீடுகள் எல்லாம் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு எப்போ இந்த இடம் தேவைப்படுதோ அப்போ இந்த மலை இந்த வீடு எல்லாத்தையுமே இடிச்சுட்டு அவங்க எடுத்துப்பாங்க
இது வேற சைடு மெஸ்ஸி டென் இவனுங்க ஃபுட் இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஃபுட்பால் இல்லாமல் இருக்க மாட்டானுங்க. இந்த ரோஸ் கலரில் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து இந்த பெருநாளைக்கு எழுதியிருக்காங்க. இது முபாரக் குல் ஆமான் தும் ஃபைல், இந்த பெருநாளைக்கு இதெல்லாம் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. தமிழ்நாடு அந்த பங்களா பங்காளி அந்த அல்லாஹ் யபாரிக் ஃபீக் தக்பல் அல்லாஹ் உம்ரா அன்னா தரிக 15 شهور خلاص ان شاء الله كم سنه تسكن هنا انا اول هنا انا هنا مرور سنه مرور سنين بعد شهر حرمه ما حرمه ايوه تزوج هنا يلا جوفنا ما شاء الله حلو بنغلاديش ايوه انديا بنغلاديش نزيك ايوه قريب قريب سلام இப்போ நம்ம கலர்ஃபுல்லான ஒரு இடத்த பார்த்துருக்கோம், இப்போ மோசமான ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம். மக்களை இப்படியா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த இடம் இருக்கும். இதுதான் அந்த இடம். இது மலை கிடையாது, குப்பையிலேயே உருவான ஒரு மலை. இது வந்து எப்படி சொல்கிறது, பிஹைண்ட் மக்கா, அன்சீன் மக்கா, அன்டோல்ட் ஸ்டோரி, எப்படி சொல்கிறதுனே நமக்கு தெரியல. நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இந்த இடம்லாம் நமக்கு. மக்கா புறத்தில் ஃபுல்லாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும். ஒரு தெருவு தான், ஒரு தெருவை தாண்டி தான் இந்த மாதிரி ஏரியா இருக்கும். السلام عليكم. الحمد لله كويس طيبين. انت اسمع هذا رقم حق جوال حق الانجليزي، انا ما اعرف انجليزي، جوال حق الانجليزي انجليزي انا ما في معلومه. كيف مساعد؟ هو قتل انا ما ادري شيء அவங்களுடைய வீடுலாம் பார்த்து முடிச்சிட்டோம். அவங்களுடைய கடை வீதி, அவங்களுடைய மார்க்கெட் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். على طول تعال تعال على طول تمام انت تعال كم يار كم يار شكرا இதுதான் அவங்களுடைய மார்க்கெட். அவங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே இங்க கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப், ஒட்டகம், ஃபிஷ், அப்புறம் ட்ரெஸ், பெட்டு, தலகாணி, பெட்ஷீட் எல்லாமே எல்லாமே இங்க கிடைக்கும். காய்கறி எதுக்குமே அவங்க கீழே போகணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாமே இங்கேயே கிடைச்சிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كيف شلق இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு மக்கால் இருக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இங்கேயே ஒரு சவுகார்பேட்டைக்குள்ளே இல்லை மும்பையில் டெல்லிக்குள்ளே வந்த மாதிரி நமக்கு ஃபீலாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வீடாக போட்டிருப்பாங்க, எத்தனையே போட்டு போயிட்டுருப்பாங்க. ايش اسم هذا؟ ها؟ اسم ايش؟ بيت مطبخ طباخ இந்த மார்க்கெட்டில் எனக்கு ஃபேவரட்டான ஒரு டீ கடை இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த டீ பிடிக்கும். இந்த டீ குடிக்கிறதுக்காகவே நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறி வரலாம். அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். என்னண்ணா வாய் சாய் என்ன அண்ணா லைமோன் சவி வீடியோ வாஹிதா كله يا حبيبي اصدقاء نعناع ليمون كل شيء இந்த சுலைமானி டீயில் ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் லெமன், இஞ்சி, இன்னொரு மூலிகையை போடுவார். இது மாதிரி நிறைய போட்டு தருவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அஹ்மர் 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 பாரக் அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யட்டும். இவ்வளோ சூப்பராக இருக்கு டீ. அதான் இது வந்து ஒரு பங்களாதேஷ் ஃபுட்டு நினைக்கிறேன். உள்ள கறி வச்சிருக்கோம், கொலக்கட்டை மாதிரி இருக்கும். இந்த இடம்தான் இந்த மலைக்கான மெயின் இடம், பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. இந்த இடத்துல தான் டாக்ஸியில் இறக்கி விடுவாங்க. டாக்ஸி ஏறுறதா இருந்தால் இந்த இடத்துக்கு தான் வரணும். பசங்க விளாடுவாங்க. இந்த இடத்துல தான் கடை வீதி இருக்குது. இந்த இடம்தான் இந்த பசங்க விளாட்றதுக்கான இடம். பசருக்கு அப்புறம் இந்த விளாட ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் மானிட்டர் கொண்டு வந்து ஃபிக் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பேர் வந்து PS4 விளாடுவாங்க. حبيب تعال معي بسرعه.
அவ்வளோதான், இவ்வளோதான் விளாண்டாலும் இவ்வளோதான் வியாபாரம் பண்ணாலும் வாங்க சொல்லிட்டாங்க. தொழுக ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே தொழுகைக்கு போயிடுவாங்க. தொழுத முடிச்சாச்சு. இப்போ மகரிப்க்கு அப்புறம் சில ஸ்நாக்ஸ் விற்பாங்க, பீஃப் ஸ்டீக்கு ஜூஸ் இந்த மாதிரி. ريالين واحد இந்த மார்க்கெட்ல ஒரு டெய்லர் சூப்பரா தப்பாரு, மக்கா டெய்லர். இவர்கிட்ட தான் நான் தைக்கிறது. வந்ததுக்கு அவர்கிட்ட ஒரு அளவு கொடுத்துட்டு போயிருவோம். இந்த மலையில எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதே டாக்ஸிலே நம்ம கிளம்பிடுவோம். திரும்ப போகும்போதும் அதே டிரைவரே வந்திருக்காரு. பரவாயில்ல. இந்த மலை எப்படி இருந்துச்சு, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு மலை இருக்குது, அதை இன்னொரு நாள் போய் பார்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி புது இடத்த வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அல்லது உங்களுடைய சொந்தக்காரவங்க யாராவது உம்ராக்கு வரும்போது அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இந்த எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நானே கூட வந்து இதை காமிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மலையில நம்ம சந்திப்போம்.